நமது தொழில் வட்டத்தில் இருப்பவர் எளியவராக இருந்தாலும் அவரையும் நேசி முழுதாக அன்பு கொள், இதுதான் அஜித்தின் பல வருஷ பாலிசி. ஊர் என்ன சொன்னாலும் என் வழி தனி வழி என்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். அதை வலியுறுத்துவது போல நடந்த அந்த சம்பவத்தை தற்போது கேட்க நிகழ்ந்தது. அஜித் ரசிகர்களும் கொண்டாடட்டுமே என்பதால் அது அப்படியே இங்கே. அஜித்தின் மகன் ஆத்விக் பிறந்தநாள் கடந்த 2ஆம் தேதி சென்னையில் இருக்கும் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு அஜித்தின் உறவினர்களும் நெருங்கிய நட்பு வட்டாரமும் அழைக்கப்பட்டிருந்தனர். திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் சிலரும் அங்கு வந்திருந்தார்கள். முன்னதாக மனைவி ஷாலினிக்கு மேக்கப் அலங்காரம் செய்வதற்கு ஒரு மேக்கப் மேனை அஜித்தே ஸ்பெஷலாக ஃபோன் செய்து அழைத்திருந்தார். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே அங்கு சென்ற மேக்கப் மேன் ஷாலினிக்கும் ஷாம்லிக்கும் சேர்த்தே மேக்கப் செய்திருக்கிறார். விருந்தினர்கள் வந்த பின் அவர்களோடு பேசுவது, போட்டோ எடுத்துக்கொள்வது என்று சமம் பிஸியாகிவிட்ட அஜித் எல்லோரும் கலைந்து போன பின்புதான் இவரை தேடியிருக்கிறார். நான் வர சொன்ன மேக்கப் மேன் போயிட்டாரா என்றாராம் ஷாலினியிடம். அப்பவே போயிட்டாரா என்று கூறியிருக்கிறார் அவர். ஐயோ, சம்பளத்தையும் வாங்கல, சாப்பிடவும் இல்லை போல இருக்கே என்றவர் நள்ளிரவு 12 மணியை தாண்டிய அந்த நேரத்திலும் போன் அடித்து விட்டார் மேக்கப் மேனுக்கு. தம்பி, நீங்க சாப்பிடாம போயிட்டீங்க போல இருக்கு, சம்பளமும் வாங்காம போயிட்டீங்க, கெஸ்ட் நிறைய பேர் வந்ததால உங்களை கவனிக்க முடியல, சாரி என்று கூற எதிர்முனை கரகரவென அலாரம்பித்து விட்டது. ஐயோ சார், நான் ஒரு பெரிய ஆள்னு என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேக்குறீங்க, நான் சாப்பிட்டு தான் சார் வந்தேன் என்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்திருக்கிறார். மறுநாள் வெளியூர் செல்ல வேண்டி இருப்பதை அவரிடம் சொன்ன அஜித், உங்களை நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன், என் கையால் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைனா வீட்டில் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிடுவேன், என்ன பண்ணுறது என்று கவலைப்பட, இல்லை சார், இது ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் இருக்கும்போதே நான் வரேன் என்று கூறினாராம் அந்த மேக்கப் மேன். மரியாதை ரொம்ப முக்கியம், அதற்குள்ளும் ஒரு முறை வைத்திருக்கிறாரே, அதுதான் அதிசயம்.